ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஆட்டோமொபைல் சேசஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் யூனிட் 1 ஃப்ரண்ட் ஆக்சில் பார்ட் 4. இந்த வீடியோ நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்டோட பிளேலிஸ்ட் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையும் வரும். இது இல்லாமல் மற்ற சப்ஜெக்டோட பிளேலிஸ்ட்டும் வரும். எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரண்ட் ஆக்சில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக். ஸோ அதாவது பேஸ்ட் ஆன் டிரைவ், இந்த டிரைவை பேஸ் பண்ணி தான் வந்து ஃப்ரண்ட் ஆக்சிலில் வந்து நம்ம டைப்ஸ் பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைவ் ஃப்ரண்ட் ஆக்சில், ரெண்டாவது வந்து டெட் ஃப்ரண்ட் ஆக்சில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அது கன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி இந்த ஃப்ரண்ட் ஆக்சிலில் வந்து நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பீம் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சாலிட் ஐ பீம்னு சொல்லுவாங்க அது பேர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டியூப்லர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி பிரிக்கிறது வந்து ஒரு டைப். ஸோ நெக்ஸ்ட்டு லைவ் ஃப்ரண்ட் ஆக்சில் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ லைவ் ஃப்ரண்ட் ஆக்சில் அப்படின்னும்போது நம்மளோட அந்த டிஃப்ரென்ஷியல் மெக்கானிசம் வந்து இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக என்னாகன்னா இன்ஜினோட பவர் டைரெக்டாக ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஜாயின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்சுவல் ஷாஃப்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டேரிங் சிஸ்டம் வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு ஸ்டேரிங் சிஸ்டமுக்காக இது உதவும். இதிலே பார்த்தீங்கன்னா இதோட பவரை வந்து பவர் ஃப்ளோவை வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் இது அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இது ஆஃப் ஷாஃப்டாக வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த ஜாயின்ஸ் பார்த்திங்கன்னா டேர்னிங்க்கு வந்து ஸ்டப் ஆக்சிலுக்கும் கிங்பின் மூலமாகவும் வந்து இது ரொம்ப ஈஸியாக அந்த டேர்னிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்க ரெண்டு இமேஜுமே வந்து ஃப்ரண்ட் ஆக்சிலோட டைப்ஸ் தான். ஸோ இது மூலமாக இதில் நீங்கள் பார்த்தாவே தெரியும், ஒரு சாலிட் கன்ஸ்ட்ரக்ஷனாக உங்களுக்கு இல்லாமல் ஒரு டியூப்லர் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு டியூப்ஸ்குள்ளே வந்து அந்த பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியான சிஸ்டம்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு ரொம்ப லைவ் போர்ஷனாக இருக்கும். ஸோ இது டைரெக்டாக நம்ம வந்து இன்ஜின்லேருந்து பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய யூனிட்டாகவும் இருக்கும். இதனால் வந்து ஸ்டேரிங் சிஸ்டம் ஸ்டேரிங் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கான கேப்ஸும் வந்து ப்ராப்பராக இங்கே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெட் ஃப்ரண்ட் ஆக்சில். ஸோ டெட் ஃப்ரண்ட் ஆக்சில்ன்றது என்னென்னா ஒரு டம்மி ஆக்சில் இது. ஸோ எந்த ஒரு இன்ஜின் பவரில் இன்ஜின்லேருந்து வர பவரை வந்து கனெக்ட் பண்ணுறதா இருக்காது. ஸோ இன்ஜின்லேருந்து வர பவர் வந்து ரியர் வீலுக்கு கொடுத்துருப்பாங்க. ரியர் வீல் ஓடுறதுனால ஃப்ரண்ட் வீல் வந்து டம்மியாக வந்து ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ அதுதான் வந்து டெட் ஃப்ரண்ட் ஆக்சில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்சில் பார்த்திங்கன்னா இன்ஜினோட ரொட்டேஷனுக்கும் இந்த ஆக்சிலோட ரொட்டேஷனுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஃபிஷியண்டான ஒரு ரிஜிட் பாடி ஸ்ட்ரக்சர் வந்து. இதோட ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளுக்கு கிடைக்கக்கூடிய லோடை அந்த ஸ்ப்ரிங் எஃபெக்டை வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு மொத்தமாக வந்து இந்த ஆக்சில் தான் வந்து எடுத்துக்கும். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்க இமேஜ் வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இது ஒரு சாலிட் கன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு ஐ பீம், இதை கட் பண்ணிங்கன்னா ஒரு ஐ செக்ஷன் பீம் தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த ஐ பீம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாலிடாக இருக்கிறதுனால இது எல்லா விதமான ஷாக்ஸ் ஃப்ரண்ட் வீலுக்கு கிடைக்கக்கூடிய ஷாக்ஸ் இன்ஜினோட லோடு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஃப்ரண்ட் வீல் தான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரண்ட் வீல் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஒரு பெண்டு கொடுத்துருப்பாங்க. அது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வீல் போர்ஷன் வந்து ஈஸியாக டேர்ன் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து டேர்ன் பண்ணுறதுக்காக, அப்போ வந்து இந்த ஆக்சில் வந்து அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காமல் இருக்கிறதுக்காக இதை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீம் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பீம் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைப் ஆஃப் இதில் பார்த்திங்கன்னா லோடை வந்து மேக்ஸிமம் கேரி பண்ணுறது வந்து இந்த பீம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். ஸோ இது சடன் லோடு, அந்த ஷாக்கு, அந்த ரோட் சர்ஃபேஸ்னால் ஏற்படக்கூடிய வைப்ரேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து ஒரு நான் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது, பெண்ட் ஆகாது. ஸோ அது மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் வந்து இதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபோர்ஜ்டு அலாய் ஸ்டீல், அதாவது ஐ செக்ஷனில் செய்யப்பட்ட ஒரு சிம்பிள் ஃபோர்ஜ் அலாய் ஸ்டீலை தான் வந்து இந்த பீம் ஸ்ட்ரக் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டைப் ஆஃப் ஆக்சில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐ செக்ஷனில் வந்து சென்டர் போர்ஷன் வந்து ஒரு எலிப்டிக்கல் ஒரு சர்க்குலர் எலிப்டிக்கல் ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இதில் காரணம் என்னென்னா அங்கங்கே இருக்கிற ஷேப்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் அந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கு. ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா ஹெவி லோடு ஃப்ரண்ட் வீலுக்கு கிடைக்கும் போதோ இல்லை டார்க் கிடைக்கும் போதோ அதை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். மேக்ஸிமம் இது மாதிரியான சேசஸ்லாம் வந்து இந்த மாதிரியான ஃப்ரண்ட் ஆக்சஸ் பார்த்திங்கன்னா அசோக் லேலான் வெஹிக்கிள்ஸ்லையும் டாடா வெஹிக்கிள்ஸ்லையும் வந்து நீங்கள் அதிகமாகவே பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டியூப்லர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது டியூப்லர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து
நம்ம லைவ் ஃப்ரண்ட் ஆக்சியலை வந்து நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதோட கிராஸ் செக்ஷன் வந்து ஆக்சியல் ஃப்ளோ வந்து ஒரு ஹாலோ சர்க்குலர் ஷேப்பில் வந்து இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து ஒரு டியூப்லர் ஷாஃப்ட் வரும். அந்த டியூப்லர் ஷாஃப்ட் மூலமாக தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆக்சிலுக்கு டிரைவ் போகும். இதுதான் வந்து லைவ் ஆக்சியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு டியூப்லருக்குள்ளே வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட் ஆக்சில் சுற்றுற மாதிரி இருக்கும். இது வந்து மஹேந்திரா வேன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது ஒரு ஸ்டாலிஷ் ஸ்ட்ரக்சர் கிடையாது, மேலே இருக்கிற ஒரு டியூப்லர் ஃப்ரேம்ஸ் தான். அந்த ஃப்ரேம்ஸ் மூலமாக வந்து அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவ் வந்து வீலில் இன்ஜின்லேருந்து டேரெக்டாக வர டிரைவ்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் வீலுக்கு. ஸோ இது ஒரு லைவ் ஃப்ரண்ட் ஆக்சில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டப் ஆக்சில். ஸ்டப் ஆக்சில்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சிலில் ஒரு அந்த வீல் ஹப்பை வந்து நம்ம மவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஸ்டப் ஆக்சில் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சிலோட கிங் பின் அதோட வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறது தான் ஸ்டப் ஆக்சில். ஸோ ஸ்டப் ஆக்சில் தான் வந்து கிங் பின்னை வந்து டர்ன் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து டர்ன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டப் ஆக்சில் அதில் வந்து பார்த்திங்கன்னா வீல் ஹப்போட இது இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா கிங் பின் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் இந்த கிங் பின் மூலமாக தான் அந்த வீல் ஹப் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து டர்ன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உதவும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ்பரஸ் பிரான்ஸ் புஷஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபோர்க் எண்டில் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த ஸ்டப் ஆக்சில் வந்து 3% நிக்கல் ஸ்டீல் அலாயில் வந்து நிக்கல் ஸ்டீல் அலாயில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதிலே வந்து இதில் குரோமியம் அண்டு மாலிப்டியம் அது வந்து இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை ஃபோர்ஜ் பண்ணி தான் வந்து இந்த ஃப்ரண்ட் ஆக்ஸில் வந்து ஸ்டப் ஆக்ஸில் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த ஸ்டப் ஆக்ஸில் வந்து மொத்தம் 4 types ஆஃப் ஸ்டப் ஆக்சில்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா எலியாட் டைப், ரிவர்ஸ்ட் எலியாட் டைப், லிமோனி டைப், ரிவர்ஸ் லிமோனி டைப். இந்த 4 விதமான ஸ்டப் ஆக்சில்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இலியாட் டைப். ஸோ இலியாட் டைப் ஸ்டப் ஆக்சில் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட பீம் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா எண்டில் நம்ம வீலில் வந்து அந்த ஸ்டப் ஆக்சில் மாட்டுறதுக்கான இடம் வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த ஐ ஜாயின்ஸ் அந்த வீல்ஸ் வந்து அட்டாச் பண்ணுற இடம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சி மாதிரியான ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐ செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி மாதிரியான போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ஷனுக்குள்ளே வந்து ஸ்டப் ஆக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த யூ மாதிரி இருக்க போர்ஷனுக்குள்ளே ஸ்டப் ஆக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு போர்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் வந்து இலியாட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐ செக்ஷன்ஸ் இருக்கும், ரெண்டு ஐ எண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ சென்டராக இருக்க அதில் வந்து ஒரு ஐ நக்கல் ஜாயின் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் சென்டராக இருக்க ஐ எண்டை வந்து நம்ம உள்ளே வச்சு ஒரு பின் போட்டு நம்ம அதை லாக் பண்ணிவிடுவோம். ஸோ இது மேக்ஸிமம் கார்கோ வெஹிக்கிள்ஸில் தான் வந்து இந்த இலியாட் ஜாயின்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இலியாட். ஸோ இந்த ரிவர்ஸ் இலியாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த யூ கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா இலியாட் அந்த ஸ்டப் ஆக்சிலில் இருக்கும். நம்மளுக்கு இங்கே வந்து ஒரே ஒரு ஐ எண்டு தான் இருக்கும். இந்த ஒரு ஐ எண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெண்டு ஐ எண்டு இருக்க ஸ்டப் ஆக்சில் வந்து எடுத்துகிட்டு வந்து லாக் பண்ணி ஸோ மேலேயும் கீழேயும் வந்து ஒரு பின் போட்டு காட்டர் பின் போட்டு லாக் பண்ணிப்பாங்க. இந்த டைப் ஆஃப் ஸ்டப் ஆக்சில்ஸ் பார்த்திங்கன்னா அசோக் லேலேண்ட் வெஹிக்கிள்ஸ்லையும் டாடா வெஹிக்கிள்ஸ்லையும் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறது இது லோடை வந்து அதிகமாக ஸ்டப் ஆக்சில்ஸ் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மொத்தமாக வந்து அந்த சேசிஸ்க்கே மொத்தமாக அந்த பீமுக்கே போகாமல் அந்த ஸ்டப் ஆக்சிலும் வந்து அது கொஞ்சம் லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டேரிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எலியாட் ஜாயின்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரிவர்ஸ் இலியாட்டில் வந்து அதோட ஸ்டேரிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமோனி டைப். ஸோ லெமோனி டைப் அப்படின்றது என்னென்னா எல் ஷேப்டு ஹிஞ்ச் வந்து அதில் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு ஐ எண்டு தான் இருக்கும். அந்த ஐ எண்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லெமோனி டைப்போட ஸ்டப் ஆக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான கொடுத்துருக்கு ஒரு எல் ஷேப் கிளாம்ப் மாதிரி இருக்கும். அந்த யோக்கை வந்து அந்த ஹிஞ்சில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்பிண்டில் ஆக்சிஸ் வந்து அதோட பிவோட் ஆகிடும். பிவோட் ஆன உடனே அது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஈஸியாக வந்து ஸ்வைவல் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை பாட்டமில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது இந்த டைப் ஆஃப் ஸ்டப் ஆக்சில் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிராக்டர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிலேருந்து கீழே அந்த வந்திருக்க வீல் வந்து தனியாகவே உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் இலியாட். ஸோ ரிவர்ஸ் இலியாட்டில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் லிமோசின் டைப்பில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஜாயிண்ட் தான். ஆனால் அதே எல் போர்ஷனை என்ன பண்ணுவாங்கன்னா கீழே போடாமல் மேல் பக்கமாக வந்து மாட்டுவாங்க. ஸோ இப்படி மேல் பக்கமாக அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறனால இதை வந்து ரிவர்ஸ் லெமோனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சில் ராடோட டாப்பில் ஃப்ரண்ட் ஆக்சிலோட டாப்பில் வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது எதே நம்மளுக்கு ஸ்வைவல் போர்ஷன் தான் வந்து இதுவும் வந்து கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.